ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜீவசிவன் ஃபேமிலி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கும் அணிலுக்கும் உள்ள பந்தம் என்னென்னா, எனக்கு அணில்னா ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்னா, நான் எங்கே அணிலை பார்த்தாலும் அப்படியே அந்த இடத்துல நின்று ஸ்டன்னாகி நின்று பார்த்துட்டு இருப்பேன். அது என்ன பண்ணாலும் நான் பார்த்துட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு அணில் பிடிக்கும். ஸோ அணில் வந்து நான் எப்போ வளர்த்தேன்னா, ஸ்டார்டிங்கில் நான் ஸ்கூல் படிக்கிற டேஸில் ஒரு அணில் வளர்த்தேன். அந்த அணில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என் கூடவே இருக்கும். சின்னதுலேருந்து நல்லா பெருசாகிற வரைக்கும் வளர்த்தேன். பட் நாங்கள் சென்னையில் இருக்கும்போது தான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வளர்த்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த அணில் வந்து பக்கத்து வீட்டுக்கெலாம் கொஞ்சம் வளர்ந்தப்புறமா போயிட்டு வீட்டுக்கு வந்துடும். இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எங்கள் வீட்டில் வந்து தொலை பண்ணுது அப்படின்னு சொல்லி ரொம்ப எங்கள் அம்மாட்ட வந்து கத்திட்டாங்க. ஸோ அதனால் அந்த அணிலை கொண்டு போய் நான் வெளியில் விட்டுட்டு ஒரு மூணு நாலு நாள் சாப்பிடவே இல்லை. அந்த அணிலை நினச்சி நினச்சி அழுதுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நாளில் வளர்த்தேன். அதுக்கப்புறமா அது வளர்ந்தப்புறம் நான் விட்டுட்டேன். ஆனால் ஒரே ஒரு அணில் மட்டும் இறந்துருச்சு. ஸோ அந்த அணிலுக்கு அப்புறமா நான் வளர்க்குறது கொஞ்சம் யோசிப்பேன். ஆனால் அதுக்கப்புறமும் ரெண்டு அணில் வளர்த்தேன். ஆனால் அதுக்கப்புறமா அது என்னோடய பாப்புக்குட்டி பிறந்தப்புறம் அது என்னால் வளர்க்க முடியலன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அதை ஒரு வேறு அணில் கூட விட்டுட்டேன். இப்போ இந்த அணில் வந்து எதுனா, எங்கள் அண்ணன் வீட்டில் எங்கள் அண்ணன் வளர்த்துட்ருக்கான். எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது அங்கே எங்கள் அண்ணன் வந்து அதுக்கப்புறம் இப்போ நிறைய அணில் அவன் வளர்க்க ஆரம்பிச்சிட்டான். நான் ஸ்டார்டிங்கில் அணில்னால் ரொம்ப பிடிச்சி வளர்த்துட்ருப்பேன். இப்போ எங்கள் அண்ணனுக்கு என்னை விட அதிகமாக அணில் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் இப்போ நல்லா அணில் வளர்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவனும் அணில் வளர்த்து வளர்த்து எல்லாத்தையுமே விட்டுருவான். ஸோ அவன் இந்த அணில் வந்து ரொம்ப குட்டி பேபியாக இருந்துச்சு, செம்ம குட்டி பேபி, ரெண்டு பேபி. அந்த பேபியை நல்லா வளர்ந்து இது 1.5 மாதம் ஆகிற பேபின்னு நினைக்கிறேன். இது 1 மாதமாக என்னமோ சொன்னான், நான் இப்போ கேட்டேன், 1 மாதமாக என்னமோ தான் சொன்னான். நல்லா குட்டியாக இருந்த அணில் தான் இப்போது நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவன் நிறைய அணில் வளர்த்து வளர்த்து விட்டுட்டுருக்கான். ஆனால் நான் வந்து இப்போ ஏன் வாங்கிட்டு வரல அப்படின்னா, எனக்கு இந்த பூச்சிக்குட்டியவே சமாளிக்க முடியல. ஸோ ஒரு உயிர்னு கொண்டு வந்துட்டு அது கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது கூட நம்ம விளையாடணும்னா எவ்வளோ தூரம் அது கூட இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம விளையாடிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம கூட நல்லா அழகாக விளாடும். நம்ம குழந்தை மாதிரியே தான் இதுவும். இது வந்து ஒரு அனிமல் அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப க்யூட்டாக நல்லா அழகாக நம்ம கூட சேர்ந்து விளையாடும். பண்ணுறது எல்லாமே க்யூட்னஸாக இருக்கும், நல்லா அழகாக. எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அணில்னா. ஸோ அந்தளவுக்கு பிடிக்கும். நான் ஏன் இப்போ தூக்கிட்டு வரல, எங்கள் அண்ணிட்ட இருந்துன்னா நான் பாப்பா வச்சுட்டு இருக்கிறதுனால சரி ஓகே நம்ம வீடியோவும் பண்ணணும், பாப்பாவை பார்த்துக்கணும். இதுக்கடையில் அந்த உயிரை கொண்டு வந்துட்டு அந்த உயிரை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க முடியாது. அதுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அது அடைச்சி போட்டனா எனக்கு பிடிக்காது. ஸோ அது வந்து நான் ஃபஸ்ட்டு அனுத்த அணிலெலாம் வந்து வீட்டுக்குள்ளே தான் சும்மா சுற்றிட்டே இருக்கும். வெளியிலலாம் போயிட்டு மற்ற அணிகளெல்லாம் கூட்டுகிட்டே வரும். மார்க்கெட்டுக்கே நான் என் அணிலை தூக்கிட்டு தோல் ஷோல்டரில் உட்காந்துக்கும் சுற்றிக்கிட்டு மார்க்கெட் போனோன்னா மார்க்கெட் போயிட்டு அணிலுக்குன்னா கடைக்காரங்க கரெக்டாக தந்துடுவாங்க. நான் தினமும் ஃப்ரூட்ஸ் வாங்குறதுனால கடைக்காரங்க அணிலுக்குன்னு கேட்டால் எல்லா பழத்துலேயும் ஒரு ஒரு பழம் கேட்டு வாங்கிட்டு வருவேன். நம்ம எந்த அளவுக்கு அந்த அணில் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த அணில் குட்டி வந்து நம்ம கிட்ட நல்லா நம்மளோட வாசத்தை எல்லாத்தையும் நல்லா மோப்பம் பிடிச்சிட்டு நம்ம கூடவே பழக ஆரம்பிச்சிடும். அது நமக்கு தெரியாதவங்க வந்தாங்கன்னா அது அவங்கக்கிட்டலாம் போகாது அவ்வளோ சீக்கிரத்தில், தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும்தான் நல்லா போகும். அதாவது கிட்டத்தட்ட நமக்கு வளர்க்குற குழந்தைங்க எப்படி சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுமோ அதே தான் அந்த அணில் குட்டியும் பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு இப்போ நல்லாயிருக்கும். இது இப்போ எங்கள் அண்ணன் வளர்க்குற அணில் எங்கள் அண்ணன்கிட்ட நல்லா போகும். இப்போ நானும் அதுக்கு அப்பப்போ போகும்போதெல்லாம் பால் கொடுப்பேன். ஸோ நல்லா பழகும். என்ன அணில் குட்டி அமைதியாக இரு, இதோ அந்த அணில் குட்டியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அதான் மக்களை, எனக்கு அணில்னா ரொம்ப பிடிக்கும். அது அணில் படம் எங்கே இருந்தால் கூட அதையுமே நான் அரை மணி நேரம் பார்த்துட்டு இருக்காள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.